அடியார் பெருமக்களே, அன்பு வாய்ந்தவர்களே, இதனால் எனக்கு மரணமும் நேர்படலாம். நான் வந்து இப்போ கூட நீ என்ன என்ன திட்டினாலும் கோபம் வராது, என் சிவத்தை திட்டினா செருப்பால் அடிப்பேன். நல்லா கேட்டுக்கோ, ஊருடன் பகைக்கின் வேருடன் நீ கெடுவாய். உனக்கு கெட்டு போகிற நாள் வந்துருச்சு. விநாசகாலே விபரீத புஸ்தி, அஸ்தமான காலம் வந்துருச்சு. முதலில் விநாயக பெருமானையும், அதன் பிறகு முருகப்பெருமானுடைய கந்தக சஷ்டி கவசத்தையும், அதைத் தொடர்ந்து ஆண்டாளையும், இப்படி தொடர்ந்து இந்து கடவுளை துச்சமாக பேசக்கூடிய அதற்கு சில ஆதாரங்களை காட்டி, இதை கொண்டுதான் நான் இதை பேசுகிறேன் என்று நம் மனதை மழுங்கச் செய்யக்கூடிய செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் ஒரு தாய் மக்கள் என்கின்ற உணர்வோடு நம்முடைய தாய் தந்தையை இழிவாக பேசி சித்தரித்து அவதூறாக காணொளி வெளியிட்ட யூடியூப் ப்ரூட்டஸ் மைனர் விஜய் அவர்களை கட்டாயம் கைது செய்ய வேண்டும். அவர் மட்டும் நமக்கு ஒரு பொருட்டல்ல, இதுபோல யாரும் இனி பேசாதிருக்க வேண்டும், சிந்திக்கவும் கூடாது. இந்த நிலைப்பாட்டை நம்முடைய மண்ணிலே நாம் ஏற்படுத்த வேண்டுமானால் நாம் ஒருங்கே சேர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள, உலகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் மாநிலத்திலும் உள்ள சிவனடியார்கள், சிவபக்தர்கள் நம் கடவுளை துச்சமாக பேசியவனை எதிர்த்து குரல் கொடுப்பதற்காக அனைவரும் தில்லை கூத்த பெருமானுடைய திருப்பாதத்தை வருகின்ற 23ஆம் தேதி திங்கட்கிழமை அனைவரும் வந்து சென்று சேர வேண்டும். நாம் வந்து அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம், உண்ணாவிரதம் இருக்க போகிறோம், மறியல் பண்ண போகிறோம், கண்டனம் தெரிவிக்க போகிறோம். அதெல்லாம் ஒன்று நீதிக்கு பதி, நீங்கள் வந்து நின்னா எழுந்துக்க வேண்டியதான் வேலை. எல்லாம் உங்களுக்கு கீழே நியாய தர்மத்தை யோசித்து இதுக்கு தீர்ப்பும் கொடுங்க. அரசாங்கத்தை உடனடியாக இது சம்பந்தமான நடவடிக்கையும் எடுக்க செய்யுங்க. சிவா, திருச்சிற்றம்பலம். சிவா, திருச்சிற்றம்பலம். எல்லா ஸ்தலங்களும் இருக்கும், சிவலிங்கம் இருக்கும். ஆனால் தெற்கு முகம் பார்த்து நடராஜ பெருமான் அமர்ந்திருப்பார். காரணம், அவர் பஞ்ச கிருத்தி செய்கிறவர். அந்த 5 காரியத்தில் ஒடுக்கல்ன்றதுக்கு தான் அக்னி கலையும், அருளல்ன்றது, திருவடியில் மறைத்தல்ன்றது, படைத்தல்ன்றது, காத்தல்ன்றது. இப்படி 5 தொழில் செய்யக்கூடிய பொன்னம்பலத்தான இப்போ வணங்கலை நாம. யுகயுகாதி காலங்களாக இருக்கிறார். பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் அருள் பெற்றவர். ஒரு குழந்தைக்காக பார்க்கடலையே உற்பத்தி பண்ணவர். தில்லையில் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவே இல்லாதவர்கள். இதை சொல்லலாம், சொல்லக்கூடாது அப்படின்ற அறிவு இருக்கணும். ஒரு சமுதாயத்தில் இந்துக்களினுடைய முக்கியமான தெய்வமான நடராஜ பெருமானாண்டே வந்துட்டான்னா, அதுக்கு அவன் வியாக்கியானம் பேசுகிறான்னா, அதுக்கு காரணம் நான் இல்லை அவர் தான் என்னான்னா, நீ பார்த்துக்கிட்டு அலட்சியமாக எழுதிட்டு வீட்டில் போய் உக்காந்துப்போ உன் வீட்டுக்கிட்ட கூட சேர்க்க மாட்டானுங்க, தர்ணா போராட்டம் பண்ணான். அப்போ இதை பேசணும், பேசக்கூடாது, எழுதணுமே, எழுதினாலும் இதைத்தான் சொல்லணுன்ற அறிவு இல்லை. எத்தனை அடியார்களுடைய மனதை துன்பப்படுத்திட்டு உனக்கு வந்து அரசியல் செல்வாக்கு இருக்குதுன்றதுனால நீ எழுதுன சொன்ன வார்த்தை நீ அடிமை, அதுக்கு பேசவே முடியாது. நீ பேசாத வார்த்தைக்கு நீ எஜமா. இப்போ நீ பேசிட்ட, அடிமை, உன்னை செருப்பாலே அடிக்கிறது தகும். எந்த நூலை வச்சு எழுதுன? திருக்குறளா? 5000 வருஷம் திருக்குறளாக எழுதுன? இல்லை சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, குண்டலகேசி, வலையாபதி, இப்படி அந்த நாள் காவியங்களை எழுதினியா? 12 திருமுறைகளை எழுதினியா? ஆராய்ச்சி பண்ண அறிவு இல்லைடா உனக்கு. இதுவும் ஆராய்ச்சி. ஆகவே இதுபோல் அறிவீனமானவர்கள் அனைவரையும் நாம் கண்டிக்காமல் விட்டால் அனைத்துமே அசிங்கமாகிவிடும். மற்ற இருக்கக்கூடிய புறச்சமயங்களை பேசு,
நானா நாங்கள் ஏக்கரா கல், அறிவில்லாதவனுங்க. நான் படிக்கக்கூடிய தமிழ் பாடநூலில் முதல் பாடல், வானாகி மண்ணாகி வலியாகி ஒலியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமா இன்மையுமா கோணாகி யான் எனதென்று திருமுறையிலிருந்து முதல்ல எடுத்தான் தமிழ் அகராதினுட்டு. திருமுறைகளை பாடல்கள், தமிழ் பாடல்கள், இறைப்பாடல்களை எடுத்தான். தோ செத்தான் 1300 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அடியாருங்க. அவங்க பேர் இன்னும் நிலைக்கலை. அடியார் பெருமக்களுக்கும் இன்னொரு விஷயம், இது போல இழிவான செயலுக்கு நாம் வந்து ஒன்று நிலைன்னு வச்சுங்க, ஒன்றா கூடலன்னு வச்சுங்க, அடுத்து நம்மளை இன்னும் இழிவுபடுத்துவானுங்க. இதுதான் தருணம். சிதம்பரத்தில் 23ஆம் தேதி நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு வரப்போகிறோம். நீங்கள் காலையிலே வந்துடுங்க, நாம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம். வண்டி வண்டியாக வரணும், இந்த வண்டி பிடிச்சிக்கின்னு வரக்கூடாது. எந்த இனத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த பேதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அது கொங்கு நாடாக இருக்கட்டும், நெல்லை நாடாக இருக்கட்டும், மதுரை நாடாக இருக்கட்டும், திருச்சி நாடாக இருக்கட்டும், தமிழகமாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், இதில் எவனுமே பேதம் பார்த்து என்னை கூப்பிடல, என் பேரை போடலை, என்னை யார் கேட்டு போட்டாங்க, இதுக்கெல்லாம் நான் வர முடியாது, உத வாங்க முடியாது, அடி வாங்க முடியாதுன்னு சொன்னேன்னா, எச்ச சொத்துக்கு, ஒரு பிடி சொத்துக்கு விசுவாசம் காட்டுது நாய் கெட்ட கேடு. உன்னை இவ்வளோ அழகாக அறிவு கொடுத்து, ஊனம் இல்லாத உடம்பு கொடுத்து, புத்தி கொடுத்து, உன்னை ஒரு குருவாக்கி அந்தஸ்தில் உட்கார வச்சுக்கிறேன்னா, இவனை விட நாஷின்னு வரணுமா மொத்தம் பேருன்ட்டு, அவன் 100 பேர்னா நீ 200, 200னா 300, அப்படி வந்து குவியும் நாங்கள் அடியார்கள். உங்கள் கையெல்லாம் குஷ்டம் பிடிச்சதுக்கு சமானம் ஆகிடும். இந்த தாளத்திரையும் திக்கு பந்தனம் அவகுண்டனம் ஆவாகனம் கலாகர்ஷணம் அங்குரார்ப்பணம் இதுக்கெல்லாம் கூட தொடக்கூடாது, எல்லாத்துலேயும் சாமி இருக்கிறார். இந்த நாய் அதோடு பேசி விட்டு இருந்தால் பரவாயில்ல. விஞ்ஞானி சொல்கிறானா உலகத்தினுடைய மையமே நடராஜர் காலு தான். இவனுக்கு எப்படி தெரிஞ்சது அந்த விஷயம்? அதை அவன் எழுதினானா? அந்த புத்தகத்தை கொண்டு தான் காமி. அணுந்தாங்க நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டான், அது உள்ள குமிழ் மாதிரி ஆடுது நடராஜ பெருமான். இப்போ இருக்கிற விஞ்ஞானிங்க எவ்வளோ அறிவில் கண்டுபிடிச்சானுங்க. அப்போ சொன்னானுங்க என்னென்னமோ நவகிரகங்கள்லாம் வருது வருதுன்னுட்டு. கிரகங்களே ஒன்று ஒன்றா இப்போ தான் கண்டுபிடிக்கிறானுங்க. இப்போ அந்த நாள்லேருந்தே நவகிரகத்தை வச்சு பூஜை பண்ணுறோன்னா நம்மளுக்கு எவ்வளோ அறிவு இருக்கணும். இந்த வருஷத்தில் இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த திதியில் இந்த கரணத்தில் இந்த யோகத்தில் இந்த நட்சத்திரத்தில் ஒரு சூரிய கிரகணம் பிடிக்க போகுது. ஏதா மாற்ற சொல்லு விஞ்ஞானியால். 2000 அக்னி மழை பொழியும் அனைவரும் அழிவோன்னுட்டு அக்னியும் வரல மழையும் வரல, அது நல்லா தான் இருக்குது. இவனுங்க அத்தனை பேருமே மண்ணோட மண்ணாக போனவனுங்க. சுனாமி வந்தது அதே போல் அழிச்சுது. இவங்களும் அது மாதிரி அழிஞ்சிடுவாங்க. ஆனால் எதுக்காக இந்த ஆதங்கன்னா, பேசும்பொழுது நான் சில அசிங்கமான வார்த்தைகளை பேசியிருப்பேன், அந்த பேச்சுக்கு தகுதியான அவன் எழுதினுவன். நல்லா கேட்டுக்கோ. ஊருடன் பகைக்கின் வேருடன் நீ கெடுவாய், உனக்கு கெட்டு போகிற நாள் வந்துருச்சு. விநாசகாலே விபரீத புஸ்தி, அஸ்தமான காலம் வந்துருச்சு. ஆமாம், இது அடியார்களுடைய சாபம். ஏன் சாபம் இல்லை, அடியார்கள் அனைவருடைய சாபம். பிரத்யார் வைத்தரிசல கொட்டாது. தமிழை பற்றி உனக்கு என்ன தெரியும், என்ன தெரியும் சொல்லு. அகார குறுக்கும் ஐகார குறுக்கும் அவகார குறுக்கும் மகர குறுக்கும் ஆயுத குறுக்கும் ஒற்றலை படை ரெட்டலை படை குச்சியலுகரம் விகற்பம் 48 வெண்பா கலிப்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா கலித்தாழிசை எதனா ஒன்று சொல்வகலாம் ஆசிரியர் விருத்தம். மக்களே, அடியார் பெருமக்களே, அன்பு வாய்ந்தவர்களே,
இதனால் எனக்கு மரணமும் ஏற்படலாம். நான் வந்து சிறைச்சாலையும் செல்லலாம், ஏன்னா நல்லவன் இருக்கிற இடங்க போயிட்டேன்னா ஒரு 10 பேராவது அடியார் ஆக்கிட்டு நானே என் காலத்தை ஓட்டிடுவேன், என்ன கொடுமை பண்ணுறாங்களோ பண்ணட்டும், கண்டிப்பாக நான் இது போட மாட்டேன், வாய்தா எனக்கு உள்ளே இருக்கிறதே சந்தோஷம். அதனால தான் துணிவுற்று இத்தனை அடியார்களில் நான் சேர்த்துக்கிட்டு பேசுகிறேன். அந்த இடத்துல வழக்கு தொடுத்ததும் நான் தான். இது சீர்பட்டு நடக்கலைன்னா, அவனை நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணலைன்னா மேற்படி சென்னையே ஸ்தம்பிச்சு போயிடும். நான் பைத்தியக்கார மாதிரி இருக்கல, 10 லட்சம் பேருக்கு ஒரு ஆள் நான், எனக்கு அரசியல் பிடிக்காதுன்றதுனால இருக்கிறேன். இப்போ கூட நீ என்ன என்ன திட்டினாலும் கோபம் வராது, என் சிவத்தை திட்டினா செருப்பால் அடிப்பேன். இவனை கொண்டு போய் அந்த சொல்லு சொன்னது தப்பு, அந்த புத்தகத்தை கொளுத்தணும், இல்லைனா விளக்கம் எங்களாண்ட படித்து சொல்லணும், அப்போ இவன் சொன்னது சரின்னு ஒத்துக்கணும், அதை நானே படிக்கணும் முழுவதும், நானே அவனாண்ட கேள்வி கேட்கணும், இதுக்குண்டான அனுமதியை வாங்கி அரசாங்கம் தரணும். இவங்களுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாதுன்றத நீதிபதிகளாகி நீங்களும் புரிஞ்சுக்கணும். நீதிக்கு பதி நீங்கள் வந்து நின்னா எழுந்துக்க வேண்டியதான் வேலை, எல்லாம் உங்களுக்கு கீழ். நியாய தர்மத்தை யோசித்து இதுக்கு தீர்ப்பும் கொடுங்க, அரசாங்கத்தை உடனடியாக இது சம்பந்தமான நடவடிக்கையும் எடுத்து செய்யுங்க. சிவா, திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே என்று சைவ சமயத்திற்கு கிடைத்தற்கரிய பொக்கிஷமாக விளங்கக்கூடிய திருக்கழுகுன்றம் திருவாசக சித்தர் ஐயா அவர்களுடைய திருவடி கீழ் அமர்ந்து அடியார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் விடுக்கின்ற விண்ணப்பம், நாம் ஒருங்கிணைய வேண்டிய அவசியமும் கால கட்டாயமும் கூடியிருக்கிறது என்பதுதான். இதில் யாருடைய எந்த தனிப்பட்ட அடையாளங்களையும் நாம் சுமந்து கொள்ளாமல், நாம் ஒரு தாய் மக்கள் என்கின்ற உணர்வோடு நம்முடைய தாய் தந்தையை இழிவாக பேசி சித்தரித்து அவதூறாக காணொளி வெளியிட்ட யூடியூப் புரூட்டஸ் மைனர் விஜய் அவர்களை கட்டாயம் கைது செய்ய வேண்டும். அவர் மட்டும் நமக்கு ஒரு பொருட்டல்ல, இதுபோல யாரும் இனி பேசாதிருக்க வேண்டும், சிந்திக்கவும் கூடாது. இந்த நிலைப்பாட்டை நம்முடைய மண்ணிலே நாம் ஏற்படுத்த வேண்டுமானால் நாம் ஒருங்கே சேர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. 23ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தில்லையிலே சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய திருவடி கீழ் எல்லோரும் கூடி நம்முடைய ஒருங்கிணைந்த ஆர்ப்பாட்டத்தை முன்வைக்க இருக்கிறோம். இறைவன் திருவடியிலே விண்ணப்பம் செய்ய இருக்கிறோம். மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் நம்முடைய குரலை நாம் ஒலிக்கச் செய்ய இருக்கிறோம். இதில் எந்த விதமான பேதமும் இன்றி, எந்த விதமான தனிப்பட்ட அடையாளங்களும் இன்றி, திருநீரும் ருத்ராட்சமும் திருமுறையையும் கொண்ட சிவனடியார்கள் நாங்கள் என்று சொல்லி கைவினை செய்து எம்பிரான் கடலடி போற்றுதும் நாம் அடியோம் என்று அடியார்களாக நாம் கூடி நிற்க வேண்டிய அவசியம் கருதி அனைவரும் அங்கு வர வேண்டும், நம்முடைய உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்று அன்போடு அத்தனை பேருடைய திருவடிகளையும் பணிந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூரமர்ந்த அரசே போற்றி. தில்லை கூத்த பெருமானுடைய திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி, தற்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள நிலை, இந்து தர்மத்தை அழிக்கக்கூடிய ஒரு துட்சமான செயலை சில திருக்கூட்டங்களும் சில கட்சிகளும் சில சமூக தொண்டு செய்யக்கூடிய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு அழிக்க முற்பட்டு பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். முதலில் விநாயக பெருமானையும், அதன் பிறகு முருகப்பெருமானுடைய கந்தக சஷ்டி கவசத்தையும், அதைத் தொடர்ந்து ஆண்டாளையும், இப்படி தொடர்ந்து இந்து கடவுளை துச்சமாக பேசக்கூடிய அதற்கு சில ஆதாரங்களை காட்டி இதை கொண்டுதான் நான் இதை பேசுகிறேன் என்று நம் மனதை மழுங்கச் செய்யக்கூடிய செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நாமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது மிகப்பெரிய குற்றமாக போகிவிடும். ஏன் என்றால், ஒரு கிராமத்தையோ நகரத்தையோ எடுத்துக்கொண்டால் 100 குடும்பங்கள் இருக்கிறது என்று சொன்னால், அதில் 80 குடும்பங்கள் இந்து மரபை சார்ந்து இந்து கடவுளை வணங்கக்கூடிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம் கடவுளை துச்சமாக பேசிக்கொண்டு வந்தார்கள், இறுதியில் கூத்த பெருமானை நம் உயிர் மூச்சையே துச்சமாக பேசக்கூடிய நிலை
தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு அமைதியான முறையிலே பல நிகழ்வுகளை செய்தோம். ஆனால் அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை, சட்டமும் நம்மளை திரும்பி பார்க்கவில்லை. ஆகையால் தமிழ்நாட்டில் உள்ள, உலகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் மாநிலத்திலும் உள்ள சிவனடியார்கள், சிவபக்தர்கள் நம் கடவுளை துச்சமாக பேசியவனை எதிர்த்து குரல் கொடுப்பதற்காக அனைவரும் தில்லை கூத்த பெருமானுடைய திருப்பாதத்தை வருகின்ற 23ஆம் தேதி திங்கட்கிழமை அனைவரும் வந்து சென்று சேர வேண்டும். நம்மளுடைய உணர்வுகள் என்ன என்பதை இந்த சமூகம் பார்க்க வேண்டும், இந்த உலகம் பார்க்க வேண்டும். இந்த நிலையில் கூட நீங்கள் ஒன்று சேரவில்லை என்று சொன்னால் நம் இந்த இனத்திலே மதத்திலே பிறந்து அந்த கடவுளை வணங்குவதற்கு தகுதியற்றவர்களாக மாறிவிடுவோம். ஆகையால் இந்த அழைப்பு தில்லையில் இருக்கின்ற கூத்தபெருமானை அழைத்ததாக எண்ணி அனைத்து அடியார் பெருமக்களும் அவரவர்களால் எப்படி வந்து சேர முடியுமோ உங்களுடைய பணியை அங்கே வந்து செய்து தில்லை கூத்தபெருமானுடைய பரிபூர்ணமான அருளை நீங்கள் பெற்று செல்ல வேண்டும் என எங்களுடைய குருநாதர் திருக்கழுங்குன்றம் சிவ தாமோதரன் ஐயா அவர்களுடைய ஆணைக்கிணங்க இந்த செயலை நாங்கள் முன்னின்று செய்ய இருக்கின்றோம். நீங்களெல்லாம் எந்த பாகுபாடும் கருதாமல், கருத்து வேறுபாடு கருதாமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து சரியாக 24 மணி நேரத்திற்குள் நிகழ்ச்சி தொடங்கிய 24 மணி நேரத்திற்குள் அரசாங்கம் தக்க முடிவை எடுப்பதற்கான எழுச்சி மாநாடாகவும் எழுச்சி நிகழ்ச்சியாகவும் இதுவே இந்துக்களை தவறாக பேசக்கூடிய இறுதி நிகழ்ச்சியாகவும் இதை தமிழ்நாட்டில் உள்ள அடியார்கள் நடத்தி தர வேண்டுமென தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.